வணக்கம் பொதுவாக இந்த மழைக்காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த பூச்சி தொல்லை தான் அது தோட்டமாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டுத் தோட்டமாக இருந்தாலும் சரி அதில் இந்த பூச்சிகளோட தொல்லை ரொம்ப அதிகமாயிரும் அப்படி அதிகமாக இருக்கக்கூடிய பூச்சிகளில் ரொம்பவும் முக்கியமானதும் ஆபத்தானதும் கூட இந்த கம்பளி பூச்சி இந்த கம்பளி பூச்சியை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில வழிகளை இதில் நான் டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சில பேருக்கு இந்த பூச்சியை பார்க்குறதுக்கு அறுவறுப்பாக இருக்கும் அப்படி இருக்கவங்க இந்த பூச்சி வீடியோவை பார்க்காம அட்லீஸ்ட் இந்த ஆடியோ மட்டுமாவது கேளுங்க உங்களுக்கு இந்த மாதிரி பூச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இந்த கம்பளி பூச்சி ஏன் ஆபத்தானதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா மற்ற பூச்சிகள் வந்து வந்தால் செடியை சாப்பிட்றதோடு நிறுத்திக்கும் இந்த பூச்சி மொத்த செடியை சாப்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சி நம்ம உடம்பில் பட்டுதுன்னா அரிக்க ஆரம்பிக்கும் அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த பூச்சியோட உடலில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் அந்த ரோமங்கள் வந்து நம்ம உடம்புல பட்டதுன்னா அரிக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் போனால் அது ஒரு அது ஒரு அலட்சித்தன்மை வாய்ந்த ஒரு திரவத்தை நம்ம மேலே பீச்சி அடிச்சிடும் அப்படி அந்த திரவம் நம்ம மேலே பட்டாலும் நம்ம உடம்புல அரிக்க ஆரம்பிச்சிரும் அரிப்பு ஏற்பட்ட இடத்துல சில சமயம் தடிப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால் இதை சொனை பூச்சி அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த பூச்சி பொதுவாக முருங்கை மரம் பூவரச மரம் இந்த மாதிரி மரங்களில் தான் உருவாகும் அது ரொம்ப கூடிய விரைவில் அது இனப்பெருக்கம் அதிகமாக செஞ்சு இருக்கிற மரத்தில் இருக்க எல்லா இலைகளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே நம்ம பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கோ அல்லது வீட்டுக்கோ உள்ளே வர ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா அதோட உடல் எடையை விட நாலு முதல் அஞ்சு மடங்கு உணவு வந்து உண்ணக்கூடியது அதனால தான் இது வேகமாக செடிகள் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய இனப்பெருக்கமும் செஞ்சு கூட்டம் கூட்டமாக வளர ஆரம்பிச்சிரும் இதை நம்ம எப்படி அழிக்கிறதுன்னு ஒரு சின்ன சின்ன டெமோவாக பார்க்கலாம் பொதுவாக இந்த கம்பளி பூச்சி வெப்பத்தை தாங்காது அதனால் வந்து இரவில் மட்டும்தான் வந்து செடிகளை வேட்டையாடும் பகலில் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கும் முக்கியமாக இந்த முருங்கை மரத்தெலாம் பார்த்தீங்கன்னா அடி வந்து கூட்டமாக ஒரே இடத்துல பதுங்கியிருக்கோம் நம்ம தோட்டத்தில் வந்ததுன்னா எங்கேயாச்சும் செடிக்கு அடியில் போயிட்டு நல்லா மண்ணுக்குள்ளாரியோ வந்து பதுங்கிரும் இதை நம்ம பகலில் வந்து பார்க்க ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம நைட்டில் தான் இதை போய் வேட்டையாட முடியும் அதனால் நைட்டில் நம்ம இந்த ஸ்ப்ரேலாம் பண்ண முடியுன்றது நான் வந்து இதை மொத்தமாக பிடிச்சி ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சுருக்கேன் இந்த நைட்டை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சுருக்கேன் அது சாப்பிட்றதுக்கு நிறைய இலையும் போட்டிருக்கேன் காலையில் பாருங்கள் அந்த இலையெல்லாம் எப்படி அது காலி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும் ஸோ இப்போ காலையில் எடுத்து நம்ம ஒவ்வொரு முறையாக நம்ம வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் அது என்னென்ன முறையை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இந்த பூச்சியை அழிக்கிறதுக்கு நான் சில வழிகளை பின்பற்றிருக்கேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று பப்பாளி இலை கரைசல் ரெண்டு வினிகர் மூணு மண்ணெண்ணெய் நாலு வந்து பெருங்காயம் மற்றும் காதி சோப்பு கரைசல் அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா த்ரீஜி கரைசல் ஆறு வந்து நீமாயில் மற்றும் சோப்பு கரைசல் ஏழு வந்து ஐந்திலை கரைசல் பயன்படுத்தியிருக்கேன் கடைசியாக எட்டாவதாக பிரம்மாஸ்திரமாக தீ பயன்படுத்திருக்கேன் இதை தீ வச்சு எரிக்கிறது இதான் வந்து கடைசி வழி ஸோ இந்த எட்டு வழிகளை நான் பின்பற்றிருக்கேன் அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்க இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதாக நம்ம வெளியிலேருந்து எதுவுமே வாங்க தேவையில்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதை வச்சே தான் நான் இந்த பூச்சி விரட்டி தயார் பண்ணியிருக்கேன் இந்த பூச்சி வெரைட்டிகளை எப்படி தயார் பண்ணுன்ற ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஏன்னா இதில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லிகிட்டு இருந்தேன்னா டைம் ரொம்ப ஓடும் அதனால் டைம் கம்மியாக வேணும்ன்றக்காக இந்த பூச்சி விரட்டிகளை ஒவ்வொன்றையும் நம்ம பயன்படுத்தின டெமோவை காமிக்கிறேன் இந்த ஒவ்வொரு பூச்சி பப்பாளி இலைக்கரைசல் வினிகர் தனித்தனியாக இருக்கிறது எல்லாமே தனித்தனி வீடியோவாக போடுறேன் இப்போ வினிகரெலாம் நம்ம எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ண தேவையில்ல இருக்கிற அப்படியே எடுத்து அடிக்கலாம் பப்பாளி கரைசல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணணும் அதனால அதெல்லாம் வீடியோ தனியாக கொடுக்குறேன் ஸோ இப்போ அந்த பூச்சிகளுக்கு மேலே இதை இந்த பூச்சி விரட்டியை அடித்து அதை எப்படி அழிக்கிறேன்ற ஒரு டெமோ மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம் இப்போ நான் முதல் வகை அதாவது பப்பாளி இலைக்கரைசலை பயன்படுத்தியிருக்கேன் முதல்ல பப்பாளி இலைக்கரைசல் மற்றும் மாட்டு கோமியத்தை மிக்ஸ் பண்ணி தான் இந்த பூச்சி மேலே தெளிச்சிருக்கேன் இது வந்து இந்த பூச்சி மருந்து தெளித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பூச்சி இறந்துருது இதை வந்து செடியில் வந்து அடிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு தெளிக்கும்போதே அந்த பூச்சி வந்து நம்ம இந்த மருந்தை தாங்காமல் கீழே விழுந்துருது அதனால் நான் வந்து தனியாக அந்த தரையில் வச்சு உங்களுக்கு டெமோ காமிக்கிறதாக பண்ணியிருக்கேன் இதே நீங்கள் செடி மேலே அடிக்கும்போது அது ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது செடியிலேருந்து இருந்து கீழே விழுந்துடும் அப்போது அது கீழே வந்து தரையில் விழுந்ததுக்கப்புறம் தரையில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அங்கேயே இறந்துரும் இது இது வந்து முதல் வலி அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வினிகர் பயன்படுத்திருக்கேன் வினிகரும் அதே மாதிரி தான் அளவுக்கு வினிகர் நம்ம வீட்டிலே இருக்கும் நம்ம குக்கிங் வினிகர் தான் இந்த வினிகரை எடுத்து இந்த பூச்சி மெலை நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேன் பாருங்கள் இது ஸ்ப்ரே பண்ணும்போது தெரித்து ஓடுது ஸோ இப்படி ஓடும் அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து இது இறந்து போயிடும் இறந்த வீடியோவை நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் எல்லாமே பக்கத்து பக்கத்து தான் இருக்குது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் இப்போ இந்த மண்ணெண்ணெய் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த பூச்சி மேலே மண்ணெண்ணையும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு சின்ன ஸ்ப்ரேயரில் ஊற்றி இந்த பூச்சி மேலே தெளித்தோம்னா அந்த மண்ணெண்ணோட ஸ்மெல்லுக்கும் அது இறந்து போயிடும் முக்கியமாக இதை போது நம்ம அந்த ஃபேஸ் பக்கமாக பார்த்து தெளிக்கணும் அதாவது முகத்தில் தெளிக்கணும் நீங்கள் பின்னாடி தெளிக்கிறதால அது பயந்து ஓடிடும் மூஞ்சில் எதுவும் படாது அதனால் வந்து தப்பிச்சு போயிடும் அதனால் நம்ம அது புழு எந்த பக்கமாக நகருதோ அந்த அதுக்கு முன்பக்கமாக தெளித்தோம்னா ஈஸியாக அதோடய முகத்தில் தெளிக்கும் அப்போது வந்து அந்த பூச்சி சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது பெருங்காயம் தூளும் கொஞ்சம் சோப்பு கரைசல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுவும் இதே மாதிரி ஒரு குட்டி ஸ்ப்ரேயரில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் உங்கள்கிட்ட எந்த ஸ்ப்ரேயர் இருக்கோ அதில் நீங்கள் இது பண்ணலாம் இப்போ ஒரு கொலின் டப்பாவோ அல்லது வேறு ஏதாச்சும் ஸ்ப்ரேயர்ஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்ப்ரே நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேயர்லேயும் ஊற்றி அடிக்கலாம் என்ன நம்மகிட்ட ஸ்ப்ரே இருக்கோ அதில் வச்சு அடிக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பார்த்தா த்ரீ ஜி கிரைசல் த்ரீ ஜி கிரைசல் உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு கரைசல் அதில் நான் கோமியமும் சேர்த்து கலந்துருக்கேன் ஏன்னா கோமியம் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும் பூச்சி வெரைட்டியாகவும் செயல்படும் அதனால் கோமியம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கோமியம் இல்லாதவங்க வெறும் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த திருச்சி கரைசலும் நம்ம வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு பத்து எம்எல் அல்லது வந்து இருபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பூச்சி மிளக தெளிக்கலாம் அடுத்ததாக நாலாவது நம்ம இந்த நீமாயும் ப்ளஸ் சோப்பு கரைகளும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இந்த பூச்சி மேலே தெளிக்கலாம் அப்படி தெளித்தாலும் நமக்கு எஃபெக்டிவாக தான் இருக்குது இந்த பூச்சி இறந்து போயிருது நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் ஒவ்வொரு பூச்சியும் இறந்துருக்கும் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஒவ்வொன்றும் எடுத்துட்டு இருக்கேன் கடைசியாக எல்லா பூச்சியும் இறந்ததை நான் தனியாக காமிக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐந்திலை கரைசல் ஐந்தலை கரைசல்னு ஒரு கரைசல் தயார் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்ததாக கொடுக்குறேன் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சில பூச்சிகள் தாக்காத ஒரு இலைகளை வச்சு செஞ்ச ஒரு கரைசல் தான் இந்த ஐந்தலை கரைசல் இந்த கடைசிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இதையும் இந்த பூச்சி மேலே தெளிக்கிறேன் ஓ இந்த இது தெளித்த பூச்சியும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறந்து போயிடுது இதை நீங்கள் கடைசியில் பார்ப்பீங்க அதே மாதிரி கடைசியாக இருக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரம்மாஸ்திரம் தீ தீ வச்சு எரிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று நம்ம எதாவது ஒரு கம்பியில் கொஞ்சம் துணியாக சுற்றிட்டு அதில் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி செடிகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த பூச்சியை சூடு காமிச்சோம்னா இது சூடு தாங்காமல் இறந்து போயிடும் ஏன்னா இந்த பூச்சி கொஞ்சம் கூட சூடு தாங்காது அதனால் நைட்டில் மட்டும்தான் வரும் வெயில் பட்டாலே ஓடி போய் ஒளிஞ்சிக்கும் அதனால் தீ வச்சு நம்ம இதை வந்து எரிச்சிடலாம் நம்ம லைட்டாக தீ வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு போனாலே போதும் அது மேலே அந்த பூச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் தீ பற்றி ஈஸியாக எரிய ஆரம்பிச்சிடும் அப்படி எரிஞ்சுதுன்னா அந்த பூச்சி உடனே இறந்துரும் ஒன்று ரெண்டாவது இதே தீயை வந்து நம்ம பார்த்திங்கன்னா என்னால் மண்ணெண்ணெல்லாம் கிட்டே கிடையாது அப்படின்னா நம்ம அதுக்கு தனியாக கேஸ் கேட்ரேஜ் இருக்குது கேஸ் கேட்ரேஜும் அந்த நாசிலும் இருக்குது அது வாங்குறது ஒரு ஐநூறுரூவா செலவாகும் அது வந்து நான் வச்சுருக்கேன் தோட்டத்தில் நிறைய வேறு நிறைய யூசேஜ்காக வச்சு அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் அது இருந்ததுன்னா அது நம்ம மண்ணெண்ணெய் வச்சு அரிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பவர் அதிகம் இன்னும் அதிகமான வெப்பம் அதில் வரும் அது ஈஸியாக லைட்டாக காமிச்சாலே போதும் செடிகளுக்கு கடையில் இருக்க அந்த பூச்சி ஒரே இதில் சுருண்டு கீழே விழுந்துடும் இப்படி நம்ம நேரு தீ காமிக்கிறதால இந்த செடியை வந்து வாடி போயிடும் அப்படிலாம் நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம என்ன ரொம்ப நேரம் காமிக்கலை ஜஸ்ட்டு பக்கத்தில் கொண்டு போன உடனே அந்த ரோமங்கள் எரிஞ்சு அந்த பூச்சி விடுறதை பார்ப்பீ பார்த்துருக்கீங்க இப்போது அது வந்து ஒரு செகண்டில் செடி ஒன்றும் ஆயிடாது நம்ம இதை வச்சு நம்ம இந்த பூச்சியை ஃபுல்லாகவே விரட்டிடலாம் ஸோ இந்த எட்டு வழிமுறைகளை நான் பின் பின்பற்றிருக்கேன் இந்த எட்டு முறையும் சக்ஸஸாக தான் இருக்குது நான் எல்லாத்தையும் இந்த வீடியோ காமிக்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி பூச்சி விரட்டியை நீங்கள் பயன்படுத்தி இந்த கம்பளி பூச்சியை உங்களால் விரட்ட முடியும் உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி விரட்டிங்க இப்போது இந்த இப்போ நான் பயன்படுத்தின எல்லா முறையிலும் பூச்சிகள் என்னென்ன ஆயிருக்குன்றதை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு எல்லா பூச்சி விரட்டியும் தெளிச்சாச்சு இப்போ ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு நான் இந்த அந்த பயன்படுத்துகிற ஒவ்வொரு பூச்சியும் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் அதை ப யூஸ் பண்ணி இப்போது ஒவ்வொரு பூச்சியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் முதல்ல பார்க்குறது பாருங்கள் க்ரீன் கலரில் சுற்றி தண்ணி இருக்குல்ல இது வந்து பப்பாளி இலை கரைசல் தெளித்த பூச்சி பாருங்கள் இறந்து கிடக்குது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வினிகர் பயன்படுத்தின பூச்சி இது இதுவும் பாருங்கள் இறந்து பூச்சி மூணாவதாக வந்து மண்ணெண்ணெய் தெளித்த பூச்சி அதுவும் இறந்துருச்சு அடுத்து நாலாவதாக நம்ம பெருங்காயமும் காதி சோப் கரைசலும் பயன்படுத்தணும் அந்த பூச்சியும் இப்போ இறந்து தான் கிடக்குது நீங்கள் பார்க்குறீங்க அடுத்ததாக அஞ்சாவதாக நம்ம பயன்படுத்து பயன்படுத்துனது பார்த்திங்கன்னா த்ரீ ஜி கரைசல் த்ரீ ஜி கரைசல் பயன்படுத்தினதும் பூச்சியும் இறந்துருச்சு ஆறாவதாக நம்ம ஆயில் சோப்பு கரைசல் பயன்படுத்தியிருக்கோம் இந்த பூச்சியும் இது இந்த ஆயிலுக்கும் இந்த பூச்சி இறந்துருச்சு அடுத்தது ஏழாவது ஐந்திலை கரைசல் இப்போ ஐந்திலை கரைசல் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அதுக்கும் இந்த பூச்சி இறந்துருச்சு கடைசியாக நம்ம பயன்படுத்தினது தீ தீ காமிச்சதில் சொல்லவே தேவையில்ல அது காமிச்ச அந்த செகண்டே வந்து எரிஞ்சிடும் ஸோ இதை வந்து பிரம்மாஸ்திரம் மாதிரி இந்த ஃபஸ்ட்டில் சொன்ன அந்த ஏழுமே வந்து கொஞ்சம் லேட்டாகும் அந்த பூச்சி இறக்குறதுக்கு ஆனால் இந்த கடைசியாக சொன்ன தீ வந்து ஒரு செகண்டில் முடிஞ்சிடும் ஸோ இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் சின்ன தோட்டம்னா தீ வச்சு பண்ணலாம் ஆனால் தீ காட்டும் போது ரொம்ப நேரத்துக்கு செடி காட்டாதீங்க சும்மா லைட்டாக காட்டினா போதும் அந்த ரோமங்கள்லாம் எரிஞ்சு இந்த பூச்சி கீழே விழுந்துடும் அப்படி விழுந்தாலே அந்த பூச்சி காலி அதுக்கப்புறம் நம்ம அதை எதுவும் பண்ண தேவையில்லை இந்த இப்படி நம்ம செய்யும்போது நம்ம இந்த பூச்சி மருந்துகள் போதும் சரி தீ வச்சு போதும் சரி அந்த பூச்சி நம்ம படாமல் பார்த்துக்குங்க ஏன்னால் அது நம்ம கையில் பட்டுதுன்னா அது ஒரு அலர்ஜி தன்மை வரும் நமக்கு அரிப்பு எடுக்கும் எரிச்சலாக இருக்கும் அதனால் அது முடிஞ்ச வரைக்கும் அந்த பூச்சி நம்ம மேலே விழாமல் பார்த்துங்க செடிக்கு அடியில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது முடிஞ்சால் க்ளவுஸ் போட்டுக்குங்க க்ளவுஸ் போட்டால் நான் தவறி அது விழுந்தாலும் நம்ம கையில் படாது க்ளவுஸில் தான் படும் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பூச்சியை கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பூச்சி கிட்டத்தட்ட விஷப்பூச்சி பூச்சி மாதிரி அதே மாதிரி இதை விட்டாலும் நம்ம தோட்டத்தை மொத்தமாக காலி பண்ணிடும் நம்ம ஒரு சீசனையே காலி பண்ணிடும் இந்த பூச்சி அதனால் இதை வந்து நம்ம அழித்து தான் ஆகணும் இது அதனால் இதில் இருக்க ஏதாவது வழிமுறையை பின்பற்றி நீங்கள் இந்த பூச்சியை அழிக்கலாம் அதுக்காக தான் இந்த பல வழிமுறைகளை ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த ஒவ்வொரு கரைசலுக்கும் தனித்தனியாக வீடியோ வேணால் நான் கொடுக்குறேன் இப்போ இதில் இருக்க இந்த எட்டு வழிமுறையை பயன்பற்றி நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பளி பூச்சியை முழுசாக அழிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி